ஹாய், வெல்கம் டு ஐ தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு படத்தோட ப்ரொமோஷன். நீங்கள் தான் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு பெரிய லைட்டின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த படம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இல்லை எடுத்து சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஒரு 440 பேர். அது யாருன்னா எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ். 440 பேரும் இந்த படத்தை பார்க்கணுக்காக ஒரு சின்ன வீடியோ தான் இது. இந்த வீடியோ எந்த படத்தை பற்றி இருக்குன்னா, பல்லு படாமல் பார்த்துக்க. அதாவது இது ஒரு ஜோம்பி ஃபிலிம், அதனால் ஜாம்பி கடிச்சா அவங்களும் ஜோம்பி ஆயிடுவாங்க. அதனால தான் பல்லு படமாக பார்த்துக்கன்னு டைட்டில் வச்சு ஒரு படம் வருது. இது சொல்லும் எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதோட உண்மையான அர்த்தம் அதுதான். டபுள் மீனிங்லாம் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். இருக்குது நம்ம கன்வீனுக்கு பிபிபி ட்ரிபிள் பின்னு சொல்லிக்கலாமா? அதுக்கு அதுவே பெட்டராக இருக்குது சொல்கிறீங்களா? அந்த படத்தை யார் எடுக்கிறாங்க? நம்ம டெம்பிள் பங்கி டீம்ஸில் இருக்க அவங்க எல்லோரும் எடுக்கிறாங்க. விஜய் வரதராஜன் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் March 13 அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு நாம் ஏன் ப்ரொமோஷன் பண்ணோம்? எல்லா யூடியூப் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாம் பண்ணோன்ட்டு கிடையாது. என்னென்னா, இந்த படம் வந்து ஏன் பார்க்கணும்? முக்கியமான ஒரு காரணம்னா, டெம்பிள் மங்கீஸ் டீம் முன்காலத்து ஆதி தமிழர்கள் மாதிரி இவங்க தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் யூடியூப் சேனல் ஆரம்பித்தது இவங்க தான். அதில் அவங்க எடுக்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். டெம்பிள் மங்கீஸ் சேனல் இருந்திருக்கு. அதில் முக்கியமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம்னா நம்ம சரவண் ராஜேந்திரன் டைரக்ட் பண்ணியிருப்பார். அது யாருன்னா ஷாரா. மூலம் பவித்ரம் அப்புறம் விரை வீக்கம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும். 2013 இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தாங்க. அது ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு அடல்ட் காமெடியாக படம் பார்க்குறக்கே ஒரு அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறக்கே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் விஜய் வரதராஜன் ஒரு சேனலில் வந்து இவரோட சேனலில் வந்து ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் உலகத்திலே ஷார்ட் ஃபிலிமுக்கு டெய்லர்னு பேர் வச்சது இந்த கேங்ஸ் மட்டும்தான். இவங்க தான் வச்சுருக்காங்க. அதில் ஒரு படம் இருட்டறையில் முருட்டு குத்து. இப்போ யாஷிகானெலாம் நடித்த அந்த படம் கிடையாது, கௌதம் கார்த்தி நடித்த படம் கிடையாது. முன்னாடியே இவங்க எடுத்திருக்காங்க, இருட்டறையில் முருட்டு குத்துன்னு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பைசா கோபுரம்னு படம், இதெல்லாம் டெய்லராக எடுத்து பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போதே தெரியும் இவங்க ஒரு மெச்சூர். எல்லா யூடியூபர்ஸும் கிளம்பி வந்து நான் படம் எடுக்கிறேன்னு சில கேங்கில் வருது பார்த்தீங்களா? இந்த மினி விஜய் டிவி, யூடியூபோட மினி விஜய் டிவின்னு சொல்லப்படுற பிளாக்ஷிப் எடுத்த படம் மாதிரிலாம் இதில் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இவங்க ஒரு மெச்சூரான பர்சன்ஸ். இவங்களுக்கு தெரியும் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை நம்ம எப்படி கன்வே பண்ணணும். இவங்க மற்றவங்க மாதிரி சீன் போட்டோ இல்லை சமுதாயத்துக்காக அவங்க ஃபேஸ் மாஸ்க் பண்ணிட்டு இந்த மாதிரி நடிக்க தெரியாது அவங்களுக்குலாம். எப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம ஏரியா பசங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி ஜாலியாக கன்வர்சேஷன் பேசுமோ அந்த மாதிரி தான் பேசிட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க யூடியூப்லேயும் சரியா. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 100-150 வீடியோஸ் தான் போட்டிருப்பாங்க. 100 அவ்வளோ கூட இருக்காது, 100 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க ஃபேன்ஸ் அதிகம். இந்த வீடியோ எதுக்கு பண்ணுற முக்கிய காரணம்னா, டெம்பிள் மங்கீஸ் சேனல்ஸ் தெரியாதவங்க இவங்க வந்து ஒரு யூடியூப்பில் வந்து சினிமாவுக்கு வராங்க. அது பர்ஃபெக்ட் சினிமாவாக எல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் எடுப்பாங்க. அது யூடியூப் டெம்பிள் மங்கீஸ் தெரிஞ்சவங்க மட்டும் தான் வந்து பார்க்கணுன்ட்டு கிடையாது. அதனால் இது எல்லா பீப்புள்ஸும் போய் சேரணும், எல்லோரும் வந்து பார்க்கணும். இது ஒரு அடல்ட் காமெடி ஃபிலிம், அதாவது செக்ஷுவல் அடல்ட் கிடையாது. இது அடல்ட் காமெடி படம், அடல்ட் கண்டென்ட் உள்ள படம். ஸோ அதனால் எல்லோரும் இது தவிச்சுட்டு யாரும் வந்து பார்க்கக்கூடாதுன்னு இருக்கக்காக சரி எல்லோரும் வந்து பார்க்கணும், அதாவது யூடியூப்ஸ் இவங்களை பற்றி தெரியாமல் வந்து பார்க்கணுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணுறோம். இந்த படத்தை பற்றி அளவு யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டகதி தினேஷ், இப்போ சனிதா ஷெட்டி அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் மொட்டை ராஜேந்திரன், அப்புறம் நம்ம அப்துல்லா, ரிஷி தலைவர் சூப்பர் ஸ்டார் ஷாரா நடிச்சிருக்காப்புல, அப்புறம் விஜய் வரதராஜ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சினிபிக் ஒன்று ரிலீஸ் ஆச்சு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அந்த சினிபிக் பார்க்கும்போது நம்ம ஜெகன், விஜய் டிவி ஜெகன் சூப்பராக அருமை நடிச்சிருந்தார். ஒரு யதார்த்தமாக காமெடியாக அவர் பார்க்கும்போதே ஒரு சிரிப்பும், விஜய் வரதராஜ் டைலாக் டெலிவரி பண்ணும் போல ஒரு சிரிப்பு தன்மையாக, எப்படி சொல்கிறது, ஒரு பார்க்கும்போது ஒரு நல்லா ஜாலியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஓவராக எப்படி சொல்லு கிரிஞ்ச், நம்ம ஃப்ளிப் தலைவர் சொல்கிற மாதிரி ரொம்ப கிரிஞ்சியாக இல்லாமல் பார்க்குறக்கே நல்லா நீட்டாக ஆர்கனைசேஷன் டெட்டு வராமல் இருக்க மாதிரி ஒரு பார்த்ததுமே எப்படி சொல்கிற ஒரு காமெடியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி தான் ஹோல் படம் இருக்கும், நல்லா ஜாலியாக காமெடியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த படத்தை போய் பாருங்கள். டெம்பிள் மங்கீஸ் சேனலில் போய் நான் சொன்ன ஷார்ட் ஃபிலிமில் போய் செக் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இந்த படத்துக்கு போகலாம் வேணாமல். கம்பல்சரி இந்த படத்தை போய் பாருங்கள். முக்கியமாக இப்படி ஒருத்தர் ரிவ்யூ சொல்லுவார் பார்த்தீங்களா, அவர் ரொம்ப சங்கி ஆகிட்டார். இதுக்கு முன்னாடி படம், இப்போ வரப்போ எல்லா படத்துக்குமே சங்கித்தனமாக தான் சொல்லிட்டு இருக்காரு படத்தை வாங்கிட்டு. ஸோ அவர் ரிவ்யூ பார்க்காதீங்க, தவிர்த்துருங்க. இந்த படத்துக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் ரிவ்யூ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக படத்துக்கு போய் பாருங்கள், இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். 18+ மூவினால கப்பலாகவும் போகலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவும் போகலாம், 18+ யாராவதுக்காகவும் போய்க்கலாம். நீங்கள் இந்த முக்கியமாக டெம்பிள் மங்கியை ப்ரொமோட் பண்ணுறது நீங்கள் புரியலை அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது.
இது ஒரு அட்லீஸ்ட் நான் பேசி ஒரு 440 பேர் இல்லைன்னா ஒரு வியூஸ் ஒரு 100 பேர் பார்த்தா கூட ஓகே, அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மெச்சூர்ட், அவங்க பேசுகிற விதம், அவங்க பண்ணுற ஸ்கிரிப்ட் சரி எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்களை ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக அவங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணணும், ஒரு ப்ரொமோட் மாதிரி நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிக்காகவே பண்ணியிருக்கேன். அதான், நன்றி, வணக்கம்.